வணக்கம் நீர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சேனல் தான் மான்சூன் ஹேஷ்டாக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் வால்பாறை மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய இயற்கையாகவே நம் கண்களை கவரும் காந்த சக்தி கொண்ட மவுண்ட்ஸ்டர்ட் அப்படிங்கிற எஸ்டேட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் பண்ணுற வீடியோஸ் பற்றின நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மவுண்ட் ஸ்டூவர்ட் ஃபார் கவர்கள் வால்பறையோட முக்கிய எஸ்டேட்களில் இதுவும் ஒன்று. இப்பகுதி அழகான குன்றுகளால் அழகு செழிந்து காணப்படுவதால் சுற்றுலா பயணிகளால் பெரிதும் ஈர்க்கப்படுகிறது. கவர்கள் எஸ்டேட்டானது பொள்ளாச்சியிலிருந்து 50 கிலோமீட்டரும், வால்பாறையிலிருந்து 14 கிலோமீட்டரும், கோவையிலிருந்து 94 கிலோமீட்டரும், பழனியிலிருந்து 104 கிலோமீட்டரும் உள்ளது. கவர்கள் பகுதியில் இயங்கி வரும் கம்பெனி NEPC, அதாவது நைஜீரியன் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில். தற்போது பறிக்கப்படும் தேயிலைகள் வாட்டர் ஃபால்ஸ் தொழிற்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு தூள் உற்பத்தி செய்யப்படுது. கவர்கள் எஸ்டேட் பொறுத்தவரையில் ஃபர்ஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் மட்டும் இருக்குது. உள்ள போக்குவரத்து வசதிகளை பற்றி பார்க்கலாங்க. இந்த ஊர் வால்பாறை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்டில் இருக்கிறதுனால வால்பாறையிலேருந்து பொள்ளாச்சிக்கும் பொள்ளாச்சியிலேருந்து வால்பாறைக்கும் 20 நிமிடங்களுக்கு ஒரு பேருந்து இருக்குதுங்க. இங்குள்ள கல்வி நிலையத்தை பற்றி பார்த்தோம்னா ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மட்டும்தாங்க இருக்குது. மேல்நிலை படிப்பிற்கு வாட்டர் ஃபால்ஸ், ஆட்டகட்டி மற்றும் ரொட்டி கடைக்கு தாங்க செல்லணும். கல்லூரி படிப்பிற்கு வால்பாறைக்கு தாங்க செல்லணும். அடுத்து நம்ம கவர்களோட மற்ற வசதிகளை பற்றி பார்க்கலாங்க. இங்கே தகவல் தொடர்புக்காக கிளை அஞ்சலகம் ஒன்று இருக்குதுங்க. மருத்துவ தேவைக்காக டிஸ்பென்சரி இருக்குதுங்க. இங்கே போதுமான மளிகை கடைகளும் இருக்குதுங்க. சுற்றுலா பயணிகள் நிறையா வருவதனால உணவகங்கள் மற்றும் தேநீர் விடுதிகள் இருக்குதுங்க. இங்கே சராசரியாக 200 குடும்பங்கள் வாழ்ந்து வந்துட்டுருக்காங்க. டவர் இங்கே இருப்பதால் நெட்ஒர்க் ப்ராப்ளம் வராதுங்க. வாங்க நேயர்களே, நம்ம கவர்கள் ஊரோட சிறப்புகளை பற்றி ஒவ்வொன்றா பார்ப்போம். கவர்கள் எஸ்டேட் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகத்துக்கு வர்றது பனிமூட்டமாக தாங்க இருக்கும். வால்பாறை எஸ்டேட்டுகள்லேயே அதிக பனிமூட்டமாக இருக்கிற எஸ்டேட் இந்த கவர்கள் எஸ்டேட் தான். இங்கே பனிமூட்டம் ஓவராக இருக்கிறனால 20 மீட்டருக்கு அடுத்திருக்கிற காட்சியை கூட நம்மளால் பார்க்க முடியாது. அந்தளவுக்கு பனிமூட்டம் இருக்கும். சுற்றுலா பயணிகள் வாகனங்களில் வரும்போது கண்டிப்பாக மிஸ்லைட் யூஸ் பண்ணிட்டு வர்றது விபத்தை தடுக்கும், உங்களை பாதுகாக்கும். இந்த ஊரில் இருக்கிற காமாட்சி அம்மன் கோயில் ரொம்பவே பிரசித்தி பெற்றது. இங்கே எங்கு சுற்றி பார்த்தாலும் வியூஸ் பண்ணிட்டுருக்கறனால புகைப்படங்கள் எடுக்க ஒரு சிறந்த இடமாக இந்த ஊர் இருக்குது. ஆனைமலையின் தந்தை மற்றும் ஃபவுண்டர் ஆஃப் வால்பாறை என்று அழைக்கப்படும் கார்வர் மாசோட சிலை இந்த ஊரில் தாங்க இருக்குது. அவர் கவர்கல்ல வந்து நின்ன போது தான் இந்த இடம் சிலி நாட்டில் இருக்கிற வால்பாறை சோ போன்று இருந்ததுனால இந்த ஊருக்கு வால்பாறைனே பேர் வச்சாங்க. அவர் நின்று இந்த இடத்த முடிவு செஞ்சதே கவர்கல்ல தான். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வால்பாறை புலி வீடியோ ஒன்று சமூக வலைத்தளங்களில் நல்லாவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த வீடியோ எடுக்கப்பட்ட இடமும் இந்த கவர்கல்ல தான். வால்பாறை எஸ்டேட்டுகள்லேயே 2வது உயரத்தில் இருக்கிற எஸ்டேட் வந்து இந்த கவர்கல் எஸ்டேட் தான். அது மட்டும் இல்லாமல் அதிக குளிர்ச்சி மிக்க எஸ்டேட்டாகவும் இந்த கவர்கல் இருக்குது. கவர்கல்ல இயற்கை நீரூற்றுகள் அதிகமாக உற்பத்தி ஆகிறனால கவர்கல் ஐயர்பாடி மற்றும் ரொட்டி கடைக்கு இயற்கை குடிநீரை வந்து சுவையாக இந்த ஊர் தருகிறது. தலனார் என்ற அருமையான எஸ்டேட் செல்லும் சாலை வந்து இந்த ஊர்லேருந்து தான் பிரிகிறது. தலனார் பற்றிய தகவல்களை நம்ம வருங்கால வீடியோவில் பார்ப்போம். கவர்கல் எஸ்டேட்டில் தான் ஒரு லைன்ஸில் அதிக எண்ணிக்கையிலான வீடுகள் காணப்படுது. ஒரு லைன்ஸில் சராசரியாக 15 வீடுகள் வரை காணப்படுது. இந்த எஸ்டேட்டில் இருக்கிற எல்லா வீட்லேயும் வீட்டோட மேற்கூரையில் வந்து மணல் மூட்டையை வச்சுருப்பாங்க. அதற்கு காரணம் என்னென்னா, இந்த எஸ்டேட்டில் காற்று எப்போவுமே வேகமாக அடிச்சுட்டே இருக்கும். அதனால் வீட்டோட மேற்கூரை வந்து காற்றுல அடிச்சுட்டு போகாமல் இருக்கிறதுக்காக வீட்டோட மேற்கூரையில் மணல் மூட்டையை வச்சுருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வர உங்ககிட்ட இருந்து டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறது மான்சூன் ஹேஷ்டாக்ஸ் குழுவினர். நன்றி, ஹாவ் அ நைஸ் டே.